பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. கோடியை ஊதியமாக பெறும் தொலைக்காட்சி நிறுவனரின் மனைவி. அகில இந்திய அளவில் கார்ப்பரேட் உலகத்துல ரொம்ப அதிகமான சம்பளத்தை வாங்குற ஜோடி அப்படின்ற பெயரை சன் தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்துற கலாநிதி மாறனும் அவரோட வைஃபுமான காவேரி கலாநிதி மாறனும் பெற்றிருக்காங்க. அப்படி அவங்க எவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க வாங்குற சம்பளத்தை கேட்டால் இவ்வளோ சம்பளமா அப்படின்னு நிச்சயமாக நீங்களும் வாயை பொழப்பீங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 175 கோடி சம்பளமாக வாங்குறாங்க. சன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கலாநிதி மாறன் தான் தலைவர். அவரோட வைஃபான காவேரி கலாநிதி மாறன் அந்த நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒரு வருஷத்துக்கு 13 கோடியே 75 லட்சம் ரூபாய் சம்பளமாக கிடைக்குது. இது போக 73 கோடியே 63 லட்சம் ரூபாய் மற்ற அலவன்ஸ்களாகவும் போனஸாகவும் இவங்களுக்கு வழங்கப்படுது. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு வருஷத்துக்கு 87 கோடியே 50 லட்சத்தை ஊதியமாக பெறுறாங்க. இந்த பிரம்மாண்டமான கட்டடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அண்ணா சாலையில ஜெமினி பிரிட்ஜுக்கு ரொம்ப கிட்ட தான் இந்த கட்டடம் அமைஞ்சிருக்கு. இந்த பில்டிங்ல தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 4 லாங்குவேஜ்க்கான தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையோட அலுவலகமும் அமைஞ்சிருக்கு. இது தவிர தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அலுவலகமும் இங்க தான் செயல்படுது. இந்த பிரம்மாண்டமான கட்டடம் கிட்டத்தட்ட 32 கிரவுண்ட்ல அமைஞ்சிருக்கு. இந்த 32 கிரவுண்டையும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையோட நிர்வாகிகள் என்ன விலைக்கு வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்கள பலர் நிச்சயமா மயக்கம் போட கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, அந்த 32 கிரவுண்ட 173,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரு கிரவுண்டோட விலை 5,406 ரூபாய் 25 காசு. அதுவும் எங்க? சென்னையோட பிரதான இடமான அண்ணா சாலையில. இந்த நிலம் ஆஹா முகமது கலில் சிராஜி அப்படின்றவருக்கு சொந்தமானது. அத அவர் தன்னுடைய மகனான டாக்டர் தக்வி கலீலுக்கு கொடுத்துட்டாரு. அவரு 1957 173,000க்கு அந்த 32 கிரவுண்ட் நிலத்தையும் வித்துட்டாரு. இந்த நிலத்தை வாங்குறதுக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைக்கு தாராள மனசோட நன்கொடை வழங்கின தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் சுந்தரம், ஜெமினி எஸ்எஸ் வாசன், வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகி ரெட்டி, ஏவிஎம் ஸ்டுடியோ அதிபர் மெய்யப்ப செட்டியார், கோல்டன் ஸ்டுடியோஸ் நாராயணன், கோடாக் பிலிம் நிறுவனத்தினர் சுந்தர்லால் நாகாதா இவங்க எல்லாரும் தலா 5,000 ரூபாய் நன்கொடையா வழங்க, இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் நடிகர் நடிகைகளும் 250 ரூபாய் 3,000 ரூபாய் வரை தங்களால முடிஞ்ச தொகையை நன்கொடையா வழங்கியிருக்காங்க. அந்த தொகையில வாங்கப்பட்ட நிலத்துல கட்டப்பட்ட தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையோட கட்டடம் தான் இன்னைக்கு வானளவுல உயர்ந்து நின்று தென்னிந்திய திரைப்பட உலகிற்கு பெருமை சேர்த்துட்டு இருக்கு. இந்த கொரோனா காலத்துல சினிமா செய்திகள் ரொம்ப கம்மியா தான் வருது. காரணம், ஷூட்டிங் நடக்கல, எந்த சினிமா சார்ந்த நிகழ்ச்சியுமே நடக்கல. நடிகர்கள் எல்லாருமே வீட்டுல அவங்களோட பர்சனல் லைஃப பாத்துட்டு இருக்காங்க. ஆனா கடந்த ஒரு மாசமா நம்ம கோலிவுட்ல ஒரே போட்டோஷூட் மயம் தானே சொல்லணும். என்னடா, எந்த நடிகையோட போட்டோஷூட் பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? நடிகை இல்லங்க, டைரக்டர். டைரக்டரா அப்படின்னு ஷாக் ஆக வேண்டாம். நம்ம மனோபாலா சாரோட போட்டோஷூட் பத்தி தான் சொல்றேன். அவரு காமெடி கதாபாத்திரம் பண்ணாத படங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பிஸியா இருந்தவர். இப்ப படம் எதுவும் ரிலீஸ் ஆகாம இருக்க சமயத்துல செம்மையா ஒரு போட்டோஷூட் நடத்தி கண்ணை கவர்ற கலர்ல ட்ரெஸ் போட்டு செம்ம ஸ்டைலா போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்திருக்காரு நம்ம மனோபாலா சார். மனோபாலா சாரோட போட்டோஷூட் பழைய நியூஸ் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா லேட்டஸ்டா நம்ம சித்தப்பு சரவண ஒரு போட்டோஷூட் பண்ணியிருக்காரு. சித்தப்பன் சொன்னது யாரு அவருன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம பிக் பாஸ் சரவணன் சாரை தான் சொல்றேன். அவரை பார்த்தாலே கிராமத்து ஆள் மாதிரி இருப்பாரு. நடிக்கிற ரோலும் கிராமமா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லோக்கலா இருக்கும். ஆனா இப்ப அவர் கொடுத்திருக்க போட்டோஷூட்டை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இனிமேல் அவருக்கு செம்ம மாடர்ன் ரோலே கொடுக்கலாம்னு சொல்ற அளவு கோட் ஷூட்லாம் போட்டு ஸ்டைலா போட்டோஷூட் பண்ணியிருக்காரு. நம்ம சரவணன் சாரா இவரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் சென்ட்ராயன் பண்ணின போட்டோஷூட்டும் கொஞ்சம் வைரலா இருக்கு. அந்த போட்டோஷூட்ல ஒரு விஷயம் எல்லாரையும் உறுத்துச்சுனே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, சென்ட்ராயன் அந்த போட்டோஷூட்ல பீடி பிடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்திருந்தாரு. இந்த கொரோனா காலத்துல சுவாசப்பை பிரச்சனைகள் வராம பாதுகாக்க சொல்லி எல்லா டாக்டர்ஸும் அறிவுறுத்துற இந்த டைம்ல இந்த மாதிரி பீடி பிடிக்கிற மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுக்கணுமான்னு விமர்சனங்களும் எழுந்துட்டு வருது. எல்லாத்துக்கும் மேல ரீசெண்டா இப்ப ஒரு செம்ம போட்டோஷூட் நடந்திருக்கு. நம்ம ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட குழந்தையான அன்பு யோதாவோட போட்டோஷூட் தான். இந்த காதல் ஜோடிக்கு
நாளைக்கு ஏப்ரல் மாதம் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த குழந்தையோட போட்டோஸ் தான் எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரலா ஆயிட்டு வருது. ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், தல அஜித்னு டாப் ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் இசையமைச்சிருக்காரு. ஸோ அவங்க ரசிகர்களும் இந்த போட்டோஸை செம்மையா ஷேர் பண்ணிட்டு வராங்க. கேஜிஎஃப் படம் தென்னிந்தியாவையே கலக்கின ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தோட வெற்றி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ பெருசாக அமைஞ்சிருந்தது. அந்த படத்தோட செகண்ட் பார்ட் கூட உருவாயிட்டு இருந்தது. பாகுபலி படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி கேஜிஎஃப் டூக்காகவும் ரசிகர்கள் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேஜிஎஃப் பார்ட் டூல ஹிந்தி நடிகரான சஞ்சய் தத் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் அந்த படத்தில் எந்த கெட்டப்பில் வராருன்னு கூட போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த லாக்டவுன் காரணமாக படங்களோட ஷூட்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் படங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கதால கேஜிஎஃப் பார்ட் டூ படம் கர்நாடகால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ரொம்ப நாளா நாம எல்லாரும் பெரிய திரையில ரொம்பவே மிஸ் பண்ணின நம்ம பிரகாஷ் ராஜ் சார் அந்த படத்துல நடிக்கிறாரு. இப்போதைக்கு அவர் என்ன ரோல் பண்றாரு அப்படின்றதெல்லாம் சொல்லல, பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் நடிக்கிற சில ஸ்டில்ஸ் வெளிவந்திருக்கு. கேஜிஎஃப் பார்ட் ஒன்ல நிறைய வில்லன்கள் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பல வில்லன்கள்ல இவரும் ஒரு வில்லனா வராரா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்க நம்ம படம் வெளிவர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த போட்டோஸ்ல நாம எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. கொரோனா காரணமா நிறைய கட்டுப்பாடுகள் நடிகர் விஜயோட நெருங்கிய சொந்தக்காரரும் மாஸ்டர் படத்தோட தயாரிப்பாளருமான சேவியர் பிரிட்டோவோட பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. யாரு மாப்பிள அப்படின்னு கேக்குறீங்களா, நம்ம அதர்வாவோட தம்பி தாங்க. ப்ரொடியூசர் ஜான் பிரிட்டோவோட பொண்ணு ஸ்னேகா பிரிட்டோ. இவங்களும் அதர்வாவோட தம்பியான ஆகாஷும் சிங்கப்பூர்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. அப்போதுல இருந்தே ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்ததா சொல்லப்படுது. அண்ட் இவங்களோட நிச்சயதார்த்தத்துல கூட விஜய் கலந்துகிட்ட வீடியோ அண்ட் போட்டோஸ் எல்லாம் செம்மையா வைரல் ஆயிருந்தது. கொரோனா லாக்டவுனால ரொம்ப க்ளோஸ் ஆன ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணி ஒரு ரெசார்ட்ல கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கொரோனா லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரையும் இன்வைட் பண்ணி கிராண்டா ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். எல்லாருமே ஒரு ப்ரொடியூசரோட பொண்ணு நடிகரோட தம்பியை கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ப்ரொடியூசரோட பொண்ணு மட்டும் கிடையாதுங்க, ஒரு படத்தோட டைரக்டரும் கூட. என்ன படம் அப்படின்னு கேக்குறீங்களா, சட்டம் ஒரு இருட்டரை படத்துல விஜயகாந்த் நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த படத்தை அதே பேர்ல 2012ல ஸ்னேகா பிரிட்டோ தான் ரீமேக் பண்ணி டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்னேகா பிரிட்டோ எஸ்சிசி கூட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது UVAADS @yahoo.co.in.